எந்தெந்த பூக்களுக்கு எந்தெந்த சக்தி இருக்குது, எந்தெந்த பூக்களை வீட்டில் வச்சுருக்கிறதன் மூலயமா, அதை தெய்வங்களுக்கு சாத்தி வழிபடுறதன் மூலயமா என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கிற ஒரு வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமியை போய் கும்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம மலர்கள் கொண்டு போவோம். வெறும் கையில் போகாமல் சாமிக்கு கொடுக்கறதுக்காக மலர்கள் எடுத்துகிட்டு போவோம். இந்த மலர்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பையும் பக்தியும் வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக மட்டும் இல்லாமல், ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உகந்ததாக இருக்குது. அது அந்த தெய்வத்தை வந்து சந்தோஷப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் அந்த மலர்களுக்குன்னு ஒரு சில நற்பலன்கள், நற்குணங்கள் இருக்குது, நல்ல தன்மை இருக்குது, அந்த சக்திகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இப்படி எந்தெந்த மலர்களுக்கு என்னென்ன நற்குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பவளமல்லி. இந்த பவளமல்லியில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பவளமல்லி இருக்குது அப்படின்னா, இந்த பவளமல்லியை வந்து நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க, இல்லை வீட்டில் வச்சுருக்கீங்க, உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா தீய குணங்களே உங்களுக்கு தோன்றாது, தீய எண்ணங்களே உங்களுக்கு வராது. அண்ட் இது பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரியான வேண்டுதல்கள் வேணால் இருக்கலாம், எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் வேணாலும் இருக்கலாம், இந்த வேண்டுதல்கள்லாம் வந்து நீங்கள் இந்த பவள மல்லியை கையில் வச்சுக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு சாத்தி வழிபடுறதன் மூலயமா அந்த வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பவள மல்லி பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் வந்து இந்த பவள மல்லியை வந்து நீங்க சாத்தி வழிபடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரிஜாதம். இந்த பாரிஜாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு மலராக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, இது தேவலோகத்தை சேர்ந்த மலர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவ்வளவு ஒரு நல்ல நறுமணம் ஒன்று வரும். இந்த பாரிஜாதம் வந்து பெருமாளுக்கு உகந்தது, அதாவது செல்வத்துக்கு அதிபதியான பெருமாளுக்கு இது உகந்தது அப்படிங்கிறதுனால செல்வ வளம் கூடும். இந்த பாரிஜாதத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருக்கிறதுனாலையும் சரி, இல்லை நீங்கள் போய் பெருமாள் கோவிலுக்கு போய் இதை வந்து நீங்கள் சாத்தி வழிபடுறதன் மூலியமாகவும் சரி, இதை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே பெருமாளுடைய அம்சமாக இந்த மலர் பார்க்கப்படுது. பெருமாளுடைய முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம். இந்த மனோரஞ்சிதம் மலரும் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் நிறைந்த ஒரு மலர். இதிலருந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸும் இதிலருந்து வரும். இந்த மனோரஞ்சிதம் பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு ரொம்ப உகந்த ஒரு மலர். தொழில் வளர்ச்சிக்கு, தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கிறதுக்கு, உங்கள் தொழிலை லாபம் ஈட்டணும் அப்படின்னா இந்த மனோரஞ்சிதம் பூ நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துலையோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ உங்கள் இஷ்ட தெய்வம் வச்சுருக்கீங்க, இஷ்ட தெய்வத்துடைய சிலைகள் வச்சுருக்கீங்க, படங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மனோரஞ்சிதம் பூவை நீங்கள் படைத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் அந்த மலரை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாவே போதும், இது உங்களுக்கு செல்வத்தை தேடி கொடுக்கும், லாபத்தை ஈட்டி கொடுக்கும், உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா, கெரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட், முன்னேற்றம், நல்லபடியாக உங்கள் கெரியர் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செண்பக பூச்செடி. இந்த செண்பக பூச்செடி யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் இந்த செடியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மலர்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த மலர் வந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மலர் வர்றதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செண்பக பூ செடி வந்து யாருக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் இருக்கோ, யார் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த செடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செண்பக பூ செடி பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுடைய அம்சமாக பார்க்கப்படுது. சுக்கர பகவான் அப்படின்னாவே லக்ஸுரி, பணம், செல்வம் இதுக்கெல்லாம் அதிபதி. ஸோ இந்த செண்பக பூச்செடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுக்கர பகவானுடைய ஆசிர்வாதம் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணம், வசதி, பொருட்கள் இதெல்லாம் வந்து அதிகரிக்கும், கூடும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி இந்த செண்பக பூவை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் சூட்டி வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும், செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.
நீங்களும் இதில் இருக்கிற ஏதாவது ஒரு செடி இல்லை இந்த நான்கு செடியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே உணர்வீங்க. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.